கண்டிப்பா வருவேன். டேய் நீங்க நம்ம கத்துக்கிட கூட அப்பதான் நீங்களா தெரிவிங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நம்ம ஷார்க் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு இந்த பள்ளக்கச்சேரி ஏரியில் ஏகப்பட்ட மீன்கள் பிடிச்சோம். ஸோ அந்த மீன்கள்லாம் பிடிச்சதுனால நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ மீன்கள் கிடைக்கும், அதனால் நமக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த பள்ளக்கச்சேரியில் இந்த ஊர் மக்களை பற்றி நான் சொல்லி ஆகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல நட்பாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனுஷங்க. அந்த விஷயத்தில் இந்த ஊர் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ யார் கேட்டாலும் வந்து யாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமாக பழகிறாங்க. வந்து வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு சாப்பிடுங்க, இங்கே இருக்கவங்க எல்லாருமே நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மீன் பிடிக்கிறதுல எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் ஓரத்தில் இருந்த மக்கள் அனைவருமே நாங்கள் வலை போகிறத பார்த்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க கூட. ஆனால் பட்டு அவங்களுக்கு இந்த எங்களால் மீன் தான் தர முடியல. ஏன்னா நாங்கள் வெளியாளங்களுக்கு மீன் கொடுத்தனா ஏரிக்காரங்க எங்களை திட்டுவாங்க, ஸோ அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் மீன் பிடிச்சி கொடுத்தா தான் எங்களுக்கு ஒரு கிலோவுக்கு 17 ரூபா தருவாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 20 பேர் வந்திருக்கோம் இந்த ஏரிக்கு. நாங்கள் ஒரு நாளைக்கு 2 டன் மீன் பிடிச்சா மட்டுமே எங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா இல்லை 1500 ரூபா கிடைக்கும். இதில் ஒரு நண்பர், என்ன நண்பா நீங்கள் கடலுக்கே போக மாட்டீங்க, எப்போவுமே ஏரி மீன் பிடிச்சிருக்கீங்க, எப்போ கடலுக்கு போவீங்க, நம்ம போட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். எனக்கு கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக. அவர் பேர் சுனில் ராஜான்னு சொல்லிட்டு. நாங்கள் அந்த ஏரிக்கெலாம் போனால் ஒரு வாரத்துலேயோ இல்லை 3-4 நாள்லேயே திரும்பி வந்துடுவோம். திருப்பி கடலுக்கு தான் போகிறோம். ஆனால் கடலுக்கு போனால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மீனே வர மாட்டுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அந்த ஏரிக்கு போனால் ஒரு நாளைக்கு 1000 ரூபானாச்சும் கிடைக்குது, அதை வச்சு நாங்கள் இங்கே வந்துடுறோம். கடலுக்கு போனோம்னா நம்ம செலவு பண்ணி போகிற காசு கூட வர மாட்டேங்குது. இப்போதைக்கு மீன் ரொம்ப சீசன் கம்மியாக இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இழுக்கிற வலையை பயன்படுத்தி மீன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம சிறுவலன்னு சொல்கிற போல அந்த வலிக்கிற வலையை பயன்படுத்துகிறோம். அது போட்டு நாங்கள் நம்ம இருக்கிற மீன்கள் எல்லாத்தையும் மொத்தமாக வலிச்சு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரே டைமில் கிட்டத்தட்ட 3 டன்னு 4 டன்னு மீன் வந்து பிடிச்சிருவோம். ஆனால் அப்படி நாங்கள் பிடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 டன்னு இல்லை 2 டன்னு எடுக்கிறதுக்கு மட்டும்தான் மீன் வண்டிலாம் வரும். அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாதிரிலாம் பிடிச்சி கொடுத்தா கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. அதிகபட்சம் மார்க்கெட் டைமில் மட்டும்தான் ஒரு நாளைக்கு 2-3 வண்டிலாம் வந்து நிற்குது. இல்லை சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் இருக்குது, அந்த ஒரு வண்டியும் 2 டன்னுக்கு மேலே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே போல் இந்த ஏரியில் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன மீனாக இருந்ததுனால யாருமே அதிகமாக அந்தளவுக்கு மீன் எடுக்க வரவே இல்லை. நிறைய லைவுக்கு தான் கேட்டாங்க. லைவ் மீன் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் நேரம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. எங்களுக்கு எவ்வளோ மீன் கிடைக்குது, இது எங்களை எத்தனை டன்னு போட்டோம், அதில் எவ்வளோ கிடைக்குன்றத நான் உங்களுக்கு கடைசியில் தெளிவாக சொல்கிறேன். இந்த வலையில் மாட்டுற மீன்கள்லாம் ஒரு மாதிரி பெரிய மீனாக மட்டும் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம கையில் வலையே கிடைக்காதுங்க, அவ்வளோ கொந்தளிங்க. இது ரொம்ப சின்ன சின்ன மீனாக இருக்கிறதுனால வந்து ஓரளவுக்கு பெருசாக ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நம்ம ஒரு நாள் வந்து அன்னபுத்தூர் ஏரியில் போய் பிடிச்சேன் தெரியுமா, அதுதாங்க இருக்கிறதுலே பெரிய பெரிய மீனுங்க எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அந்த வேலை அப்படிதான் வரான், எல்லா இப்போ எல்லா படமும் அப்படிதான் வரும். அந்த பாடு நாம் இந்த வலையை போட்டு முடித்து எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourலேயே வேலையை முடிச்சிருவோம். ஆனால் இதில் மாட்டின மீன் எடுக்கிறதுக்கு தான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஓடும்.
ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீன்கள் பிரித்து பிரித்து கேட்குறாங்க. ஒவ்வொரு மீனையும் தரம் பிரித்து சைஸ் வரையாக பிரித்து தனித்தனியாக போடணும் அப்படின்னு போடணும்போது டைம் ரொம்ப எடுத்துக்குது எங்களுக்கு. இதில் இருக்க மீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவரான மீனுங்க. நாங்கள் எடுக்கும்போது மூஞ்சியில் பாயும், ஒன்று ஒன்று முதல் வந்துட்டிக்கும், ரொம்ப வலிக்குங்க. ஒரு ஆள் வந்து மூஞ்சியில் குத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ சில பேருக்கு வந்து மூஞ்சியில் போட்டு மூஞ்சியை வீங்கி போச்சுன்னா பார்த்துங்களேன். நாம மீன் பிடிக்கிறோன்னு தெரிஞ்சவொடனே இந்த பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன ஸ்கூல் பசங்க எல்லாருமே உடையாந்து இந்த மாதிரி மீன் பிடிக்கிறத பார்க்குறாங்க. எங்கள் கூட வந்து ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் கூட போக மாட்டேங்கிறானுங்க, அவ்வளோ வாழ்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்க நண்பர்களே, இந்த ரவுண்டில் இந்த மீனிங் எல்லாத்தையும் நம்ம வலைக்குள்ளே ஏற்றியாச்சு. இப்போ நம்ம வலையை கிளப்பி இந்த மீன்களை எடுத்து பார்த்தோம்னா எவ்வளோ மீன்கள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வலை போட்டனாலே கண்டிப்பாக 3 டன்னுக்கு மீன் கம்மியாக இருக்கவே இருக்காது, அட்லீஸ்ட் 2 டன்னாவது இருக்கும். நம்ம அங்கிருந்த எல்லா மீனையும் சுருக்கி நம்ம வலையில ஏத்தியாச்சு. இப்போ நம்ம வலையை தூக்கி பார்க்கும்போது தெரியும் நம்ம எவ்வளோ மீன்கள்லாம் மாட்டியிருக்கு. வலையை தூக்கும் போது பார்த்தீங்கன்னா வலையை கிளம்பாது, அவ்வளோ மீன் உள்ளே மாட்டிக்கிட்டு போட்டுலாம் தமிழ்த்தமாக நடிச்சிக்கிட்டு போட்டு சவுண்டு எப்படி கேட்குதுன்னு நீங்களே பாருங்கள். மீன் வரலாம், இன்னொரு பாட்டு வச்சிடலாம், என்ன பண்ணுறது. என்ன 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 பண்ணு, இப்படி சில மாதிரி இப்படி பண்றது எடுத்து நான் என்ன பண்றது, எதனா காமெடியா பண்ணாதானா என்ன எடுத்து நின்ட்டேன் இப்படியா. சௌரிமலா உனக்கு தானே இருக்கு சௌரிமலா. ஏய் கேள்த்திரை, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் இருக்க மீன் எல்லாத்தையும் ஏற்றுட்டு வந்து ஒன்றா கூட்டுறாங்க. அப்படி ஒன்று கூட்டும் போது தான் தெரியும் நமக்கு எவ்வளோ மீன் பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அவன் உள்ளதடா, அவன் வேலை மேலே இருக்கான். இந்த டைம்ல வீடு எல்லாம் எத்தனை கிடைச்சியா?
பாய கல்லு வந்து என்ன பையா மணியா டெட் பாடியா பொண்ணு குடுத்தா வேசா போயிச்சு அவள் நான் சுவிச்சா போயிட்டு முடிஞ்சு போயிச்சு கதை மேல மேல தூக்காத பையா பையா ஜோஜோ பர்சில போட விட ஒரு ஆள் எடுத்து பர்சில போட்டு நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மூணு டன்னுக்கு மேலேயே மீன் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த மூணு டன்னு மீனையும் நம்ம இன்றைக்கி எடை போட போகிறதில்ல, ஏன்னா ஒரு வண்டி தான் வரும். கிட்டத்தட்ட நான் 1.5 டன்னுக்கு எடுப்பாங்க அந்த வண்டியில். அந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் 1.5 டன்னு எடுத்துகிட்டு மீதி போயிடும், மீதி நாளைக்கு தான் போடுற மாதிரி இருக்கும். மீதி இருக்கிற மீன்கள் எண்ணத்தையும் நம்மளே உயிர் காட்டி வச்சுருக்கணும். சரி, இந்த 1.5 டன்னு 2 டன்னு போட்டோன்னா ஒரு ஆளுக்கு 1000 ல இருந்து 1500 கிடைக்கும் கண்டிப்பாக.